நம சிவே ஆதி சித்த யோகி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளாக சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம கண்டுகிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கக்கூடிய சித்தர் யாரு அப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர்களுக்கும் கூட ஜீவ காருண்யத்தை காட்டியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த வள்ளல், மிகச்சிறந்த சித்தர் என்றழைக்கப்படக்கூடிய வள்ளலார் என்றழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் இவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம காண இருக்கிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்துக்கு அருகில் சிதம்பரத்தின் வடமேற்கு பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம்தான் மருதூர். இந்த இடத்துல வசிச்சுட்டு வந்தவர் தான் ராமையா பிள்ளை. இவர் அந்த ஊரோடைய கணக்கு பிள்ளையாகவும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் விளங்கிட்டு இருக்கிறார். இவருடைய மனைவியின் பெயர் சின்னம்மை அப்படிங்கிறது தான். இவங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன காவனூர் என்ற இடம்தான். ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் இடையில திருமணமாகுது. சின்னம்மையார் ராமையா பிள்ளைக்கு 6வது மனைவியாக திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு முன்பு அவர் திருமணம் செய்து கொண்ட 5 பெண்களும் குழந்தைகள் எதுவும் இல்லாம படிப்படியா இறந்தும் போறாங்க. அதற்கு பிறகு 6வது மனைவியாக சின்னம்மையார ராமையா பிள்ளை திருமணம் செய்து கொள்றாங்க. இவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்குது. கிட்டத்தட்ட 5 குழந்தைகள் இவங்களுக்கு பிறக்குது. இதுல 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள். முதல் குழந்தையின் பெயர் சபாபதி, 2வது குழந்தையின் பெயர் பரசுராமன், 3வதாக உண்ணாமலை என்ற ஒரு பெண் குழந்தை, 4வதா சுந்தராம்பல் என்ற ஒரு பெண் குழந்தை. இதற்கு பிறகுதான் 5வதாக ராமலிங்க அடிகளார் பிறக்கிறாரு. 1823வது வருஷம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேளையில 5:54 மணிக்கு ராமலிங்க பிள்ளை, அதாவது ராமலிங்க அடிகளார் பிறக்கிறாரு. இந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்ற பெயரை அவங்களுடைய தாய் தந்தையும் சூட்டுறாங்க. இப்படி குழந்தை பிறந்த உடனேயே சில காலங்கள் கழித்து அந்த குழந்தைய ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறது அந்த காலத்து வழக்கம். அதே போல ராமையா பிள்ளையும் அவங்களுடைய துணைவியாரும் குடும்பத்தினரும் எல்லாம் இணைஞ்சி பிறந்த இந்த குழந்தையான ராமலிங்க அடிகளை இணை கூட்டிக்கிட்டு சிதம்பரத்துக்கு போறாங்க. சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறாங்க. வழிபட்டு எல்லா காட்சிகளும் கண்டதுக்கு பிறகு இறுதியாக சிதம்பர ரகசியம் என்ற திரை அங்க திறக்கப்படுது. இதை எல்லா மக்களும் கண்டு கழிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய தாயான சின்னம்மையுடைய கைகள்ல 5 மாத குழந்தையாக ராமலிங்க அடிகளார் அந்த திரை விளக்கியதும் அந்த சிதம்பர ரகசியத்தை பார்க்கிறார். பார்த்த உடனேயே கல கல கலன்னு அந்த குழந்தை சிரிக்குது. இந்த சிரிப்பு சத்தம் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய காதல விழுறது மட்டுமல்லாது, அங்க இருக்கக்கூடிய பூசாரியுடைய காதலையும் விழுது. அவரு ரொம்ப ஆச்சரியமா இந்த குழந்தைய பாக்குறாரு. பூஜையை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய அருகில வந்து, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, நான் இங்க பல வருடமாக இங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு குழந்தையை நான் பார்த்தது கிடையாது, தயவு கூர்ந்து என்னுடைய வீட்டிற்கு உங்களுடைய குழந்தையை அழைத்துக்கிட்டு வருகை புரியணும் அப்படின்னு அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு. இப்படி இந்த பூசாரி வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராமையா பிள்ளையும் சின்னம்மையாரும் அவங்களுடைய குழந்தைகளையும் ராமலிங்க அடிகளாரையும் கூட்டிக்கிட்டு அந்த பூசாரியுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனேயே பூசாரி ஒரு பாயை விரிக்கிறாங்க. பாயை விரிச்சு முதல்ல அவங்களுடைய கைகளில் இருந்த அந்த ராமலிங்கம் என்ற குழந்தையை வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த பாயில போட்டு அந்த பாயில அந்த குழந்தை படுத்திருக்கிற வழியில அதோடைய கால் புறங்கள்ல போய் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த குழந்தைகிட்ட. அந்த ராமலிங்க ராமையா பிள்ளைக்கும் அந்த சின்னம்மையாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு. அதற்கப்புறமா இவர் எழுந்து இவங்களுக்கு தேநீர் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த குழந்தையே நீங்க சாதாரண ஒரு குழந்தையாக நினைக்காதீங்க, உண்மையாகவே இது வந்து ஒரு தெய்வீக குழந்தை, இந்த குழந்தை எங்களுடைய வீட்டிற்கு வந்தது நான் எந்த காலத்தில் செய்து வைத்த புண்ணியமோ எனக்கு தெரியல, ஆக நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதே போல உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு, ஏன்னா இந்த குழந்தையை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு மிகப்பெரிய புகழாரங்கள் எல்லாம் சூட்டி அவங்களுடைய தாய் தந்தையை வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த பூசாரி.
இப்படி இருக்கும்பொழுது ராமலிங்க அடிகளாருக்கு 8 மாதம் நிரம்பிய நேரத்துல அவங்களுடைய தந்தையான ராமையா பிள்ளை இறந்து போறாங்க. இவ்வாறாக அனைவருக்கும் ரகசியமாக இருந்த இந்த சிதம்பர ரகசியத்தை 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே இறைவன் எனக்கு காட்டினாரு, காட்டி இதுதான் ரகசியம் என்பதை எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய 49வது வயதுல திருவருட்பா என்னும் பாடல்ல இவரை எழுதியிருக்கிறாரு. குழந்தையா இருந்த பொழுது நடந்த அந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவங்களுடைய தந்தை சொல்லியிருக்கலாம், அல்லது தாய் சொல்லியிருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள் அருகில் இருந்தவங்க யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம் நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. அதற்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கல. ஏன்னா தந்தை இறந்ததுக்கு பிறகு தாயும் இதை பற்றி அவரிடத்துல சொல்லாமலே இருக்கிறாங்க. அதே போல மற்றவர்களுக்கும் யாருக்கும் இந்த விஷயம் பெருமளவு தெரியாமல் தான் இருந்திருக்குது. ஆனா இப்படி 5 மாத குழந்தையாக இருந்த பொழுதே சிதம்பர ரகசியத்தை இறைவன் எனக்கு காட்டினாரு, அந்த காட்டிய நேரத்துல அவர் அருள்வாளித்த அந்த நேரத்துல அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்ன, அந்த ரகசியத்தை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்பதை பற்றியெல்லாம் இவர் அவருடைய 49வது வயசுல அந்த திருவருட்பாவில மிக அழகாக எழுதியிருக்கிறாரு. இவ்வாறு தந்தை இறந்ததுக்கு பிறகு தாயான சின்னம்மையார் என்ன பண்றாங்க, குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிறந்த ஊரான பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன காவணத்துக்கே குடிபெயர்ந்து போறாங்க. இப்படி சில காலம் இந்த இடத்துல தங்கி இருந்தாங்க அப்படின்னாலும் அதற்கு பிறகு குழந்தைகளுக்கான படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்களுடைய தாயார் என்ன பண்றாங்க, சென்னைக்கு குடிபெயர்றாங்க. சென்னையில எந்த இடத்துக்கு இவங்க குடிபெயர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெத்துநாயக்கன்பேட்டை 7 கிணறு பழைய கதவு எண் 39, அதே போல வீராசாமி பிள்ளை தெரு என்ற தெருவுக்கு இவங்க குடி போறாங்க. இந்த கோயில், இந்த இடம் வந்து இன்னமும் வழிபாட்டிற்கு உரிய இடமாக சென்னையில இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருந்துதான் ராமலிங்க அடிகளாருடைய ஒரு மூத்த சகோதரன் என்று அழைக்கக்கூடிய சபாபதி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சென்னையில இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி என்ற ஒரு வித்துவானிடம் இவர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றாரு. கற்றுக்கொண்டு புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் வந்து சொற்பொழிவாக ஆற்றக்கூடிய ஒரு பணியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கையும் ஏராளமாக இருந்தது. இதன் மூலமா வரக்கூடிய வருவாயை வைத்து இவர் குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு வந்தாரு. இவ்வாறாக இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல ராமலிங்க அடிகளாருக்கு பள்ளி பருவம் என்பது நெருங்கியது. இந்த பள்ளி பருவம் நெருங்கிய உடனேயே அண்ணனான சபாபதி அந்த குழந்தைக்கு, அதாவது தன்னுடைய தம்பிக்கு, தானே படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி படிப்பு சொல்லி கொண்டு இருந்த நேரத்திலையும் இவர் அவரு வந்து யாருக்கிட்ட படிப்பை கத்துக்கிட்டாரோ அந்த காஞ்சி மகா வித்வான் அவர்கிட்டயே தன்னுடைய தம்பியையும் கல்வி கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறாரு. இப்படி போன உடனேயே எல்லா குழந்தைகளும் ஒரு புறம் அமர்ந்திருக்க ராமலிங்க அடிகள் மட்டும் தனியா ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சிறு வயதிலேயே. இதை பார்த்தும் பார்க்காதது போல அந்த மகா வித்துவான் என்ற ஆசிரியர் என்ன பண்றாரு, பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் முதல் பாடம் ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர்கள் பின்னாலேயே சொல்லணும், இதுதான் பள்ளிக்கூடத்துல நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன போதித்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வார் தம்மோடு இணைய வேண்டாம் என்ற இந்த பாடலை வந்து ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல பின்னே அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ராமலிங்க அடிகள் மட்டும் இந்த பாடலை திரும்ப சொல்லாம அமைதியாவே இருக்கிறத ஆசிரியர் பாக்குறாரு. ராமலிங்க அடிகள்கிட்ட நீ ஏன் இப்படி அமைதியாவே இருக்க அப்படின்னு ரொம்ப கோபமா கேக்குறாரு. எல்லா குழந்தைகளும் நான் சொல்ல சொல்ல பின்னாடியே சொல்லும் பொழுது நீ மட்டும் ஏன் சொல்லாம இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சில நேரம் அமைதி காக்குறாரு ராமலிங்க அடிகளை. அதற்கு பிறகு திரும்பவும் ஆசிரியருக்கு கோபம் பீறிக்கிட்டு வரவே கொஞ்சம் கடுமையாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ராமலிங்க அடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பாடம் மிகப்பெரிய தத்துவங்களை அடங்கிய ஒரு பாடம் தான், இருந்தாலும் இதுல வந்து நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை வந்து உபயோகம் செய்திருக்கிறீங்க. எல்லாமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகளாக இருக்குது, அதனால எனக்கு இது வந்து பிடிக்கல, பிடிக்காததுனால இந்த பாடல் நான் திரும்பவும் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு ராமலிங்க அடிகளை. இதை கேட்ட உடனேயே இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா இவர் சொல்லி கொடுத்த அவர்
அண்ணன் சபாபதி தான் மிகப்பெரிய சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு நபராக இருந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராரு. இந்த சமயத்துல நாம் சொல்லிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பாடத்தை அவனுடைய தம்பி கற்றுக்கொள்ளாமல் இப்படி எதிர்வாதம் செய்வது இந்த வாதியாருக்கு கோபத்தை உண்டாக்கியது. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, உனக்கு வந்து என்ன வயது, இந்த வயதுல நீ இப்படி சொல்ற, எவ்வளவு பெரிய தத்துவங்கள் அடங்கி இந்த பாடலை நான் சொல்லி கொடுக்கும் பொழுது இது வந்து எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு நீ சொல்ற, ஆக நேர்மறையான எண்ணங்களுடைய ஒரு பாடலை நீ பாடிதான் காமி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கேவலமா கேலியா கேட்கிறாரு. உடனேயே வள்ளலார் என்று அழைக்கக்கூடிய ராமலிங்க அடிகளாரும் என்ன பண்றாரு, ஒரு பாடலை இயற்றி பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருமையுடன் எனது திரு மலரடிகள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாதிருக்க வேண்டும், பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மறவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான பாடலை பாடி காமிக்கிறாரு அவருடைய ஆசிரியருக்கு இந்த ராமலிங்க அடிகளார். இதை கேட்ட உடனேயே அந்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கிளம்புது. இவருக்கு அதற்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்காமலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த ராமலிங்க அடிகள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் புரிந்து கொள்றாரு. இவருடைய இந்த கல்வி திறத்தையும் திறமையையும் கண்டு கழித்தது மட்டுமல்லாது, கந்த கோட்டத்திற்கு சென்று இவர் கவி பாடக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த ஆசிரியர் உணர்ந்து கொள்றாரு. அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு உணர்த்துவதும் கற்றுக் கொடுக்காமலேயே மிக எளிமையான விஷயமாக ராமலிங்க அடிகளிடம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட இந்த ஆசிரியர் பின்னாட்களில் அவருடைய ஆசிரியர் தொழிலையே விட்டுறாரு. இதற்கு பிறகு இந்த ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பள்ளிக்கு செல்வதை விட்டுறாரு. பள்ளிக்கு செல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தினந்தோறும் சென்று வழிபடுவதை தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பாமாலைகள் சூட்டவும் செய்கிறாரு. அந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எல்லா கடவுளுக்கும் தேவையான பாமாலைகளை இவர் பாடி பாடி அவங்களுக்கு இந்த பாமாலைகளை சூட்டுவதை இவருடைய வாடிக்கையாகவும் தொழிலாகவும் வைத்திருக்கிறாரு சிறு வயதிலேயே. இவ்வாறு குழந்தை பருவத்திலேயே எந்த ஒரு ஆசிரியரும் இல்லாமல் எல்லா விதமான கல்வியையும் இறைவனே எனக்கு பயிற்றுவித்தார் அப்படிங்கிறத அவருடைய பின்னாட்களில் அவருடைய உரைநடை பகுதியாக இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்கத்துடைய பெரு விண்ணப்ப பகுதியில் இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த சிறியவனாக இருக்கக்கூடிய என்னையும் சிறு வயதிலேயே நீ குழந்தைகளுக்கு தேவையான வழியில் ஈடுபடுத்தாம, அதாவது சிறு நெறியில் என்னை அழைத்து செல்லாமல் பெரு நெறியில் என்னை அழைத்து சென்றிருக்கிறாய் இறைவா, எத்தனைக்கும் நன்றி அப்படின்னு இறைவனை போற்றி ஒரு பாடலையும் அந்த இடத்துல பாடியிருக்கிறாரு. இவ்வாறாக கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு செல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது மட்டுமல்லாது பல தெய்வங்களையும் வழிபட்டு பாடல்களை இயற்றுறாரு. அதே போல இந்த கடவுள்கள் ஒவ்வொன்றும் எத்தன்மை வாய்ந்தவை, இந்த தெய்வங்கள் எல்லாம் யார், இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, இந்த தெய்வங்களுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது, இந்த ஆற்றலை தெய்வங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றன, இந்த தெய்வங்கள் அனைத்திற்கும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் எங்கு இருக்குது, அந்த தெய்வத்துடைய தன்மை என்ன, உண்மை என்ன, உருவம் என்ன, அவை எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியெல்லாம் மிக தெளிவாக இவர் பாடலாக இயற்றியிருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து இப்படி பாடல்களை இயற்றிட்டு இருக்கிறது அவருடைய அண்ணனான சபாபதிக்கு தெரியுது. பள்ளிக்கு செல்லாமல் இப்படி கோயில்களுக்கு சென்று சுற்றி திரிவதை விரும்பாத அவருடைய அண்ணன் சபாபதி என்ன பண்ணுறாரு, வள்ளலார் அவர்கள் அதாவது ராமலிங்க அடிகள் வீட்டிற்கு வந்த உடனேயே கடுமையாக ஏசுறாரு. ஏசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு தண்டனையும் வழங்குறாரு. என்ன தண்டனைனா, இதற்கு மேலே இவனுக்கு வீட்டில் உணவு அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை விட்டது மட்டுமல்லாது, தன்னுடைய மனைவி கிட்டையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி இவனுக்கு உணவு பரிமாறக்கூடாது, உணவு கொடுக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவிடுறாரு. ஆக இவர் இருக்கக்கூடிய நேரங்களில் உணவு அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளுக்கு கொடுக்கவே இல்லை அவங்களுடைய அண்ணியார். அவங்களுடைய அண்ணியாரின் பெயர் என்ன அப்படின்னா, பாப்பாத்தி அம்மாள் அப்படிங்கிறது தான். இப்படி தன்னுடைய
அண்ணன் வந்து இட்ட கட்டளைக்கு இணங்க அந்த வீட்ல இவங்க உணவு உட்கொள்ளாமலே இருக்கறாங்க ஆனா அண்ணியார் வந்து மிக அன்புடன் ஒரு அன்பு கட்டளை போடுறாங்க அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படினாலும் நீங்க தயவு செய்து வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கற அண்ணியோட கட்டளையின் பேர்ல ராமலிங்க அடிகளார் என்ன பண்றாரு அவ்வப்போது இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு சென்று உணவு அருந்திட்டு இருக்காரு இந்த விஷயம் அவருடைய அண்ணனான சபாபதிக்கு தெரிந்தும் தெரியாதது போல இருந்துகிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு தீதி வருது இந்த தீதி காலத்தின் பொழுது அவங்களுடைய அண்ணன் சபாபதி என்ன பண்றாரு எல்லா உற்றார் உறவினர் எல்லாத்தையும் அழைச்சி அவங்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய வேலையை செய்யறாரு அதே போல இவர் பூஜைகள் எல்லாம் முடிச்சு தீதி ஏற்பாடுகள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு உணவு பரிமாறாரு சுட சுட பரிமாறாரு அந்த சமயத்துல இவங்களுடைய அன்னைக்கு மட்டும் என்ன தோணுது அப்படின்னா எல்லாரும் இந்த வீட்டுல வந்து சாப்பிட்றாங்க ஆனா தம்பி மட்டும் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ராமலிங்க அடிகள் வந்து இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம வீட்டுல வந்து அமர்ந்து உணவு உட்கொள்றாரு அந்த சமயத்துல அண்ணி என்ன பண்றாங்க அழுதுகிட்டே அவங்களுக்கு உணவு பரிமாறாங்க அப்போ ஏன் அண்ணி அழறீங்க அப்படின்னு ராமலிங்க அடிகள் கேட்டதுக்கு அவங்களுடைய அண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டுல எல்லாருமே வந்து மற்றவர்கள் எல்லாருமே வந்து உணவு அருந்தினாங்க சுட சுட மதியான நேரத்துல உணவு அருந்தினாங்க ஆனா நீ இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம இப்படி ஆறி போன ஒரு சாப்பாட்டு சாப்பிட்றியே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு அழறாங்க ஆக இனி நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாம எங்க கூடவே இருந்துரு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து நீ உணவு உண்ணணும் அப்படின்னு அவங்க அண்ணி வந்து ரொம்ப பணியோட கேட்டுக்கிறாங்க அண்ணியுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க ராமலிங்க அடிகளும் வந்து என்ன சொல்றாரு சரி நான் இந்த வீட்டுல இருக்கிறேன் ஆனா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டா இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு தனி அறை நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு சரி உனக்கு ஏற்றாரு போலவே அண்ணன் கிட்ட நான் சொல்லி உனக்குன்னு ஒரு தனி அறையை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு அண்ணி சொல்றாங்க அதே போல மாடியில இவருக்குன்னு ஒரு தனி அறை ஏற்படுத்தப்படுது அந்த தனி அறையில ராமலிங்க அடிகளார் இருக்கிறாரு இந்த மாடி படிகளில் நிறைய புத்தகங்களையும் ஏடுகளையும் எடுத்துக்கொண்டு இவர் மேலே ஏறி சென்று அந்த கதவை பூட்டிக்கிறாரு இனி எந்த நேரம் பார்த்தாங்க அப்படின்னாலும் இவர் எப்பொழுதும் தியானத்திலே இருக்கிறாரு புத்தகங்கள் எழுதுவது பாடல்கள் இயற்றுவது அப்படிங்கிற ஒரு வேளையிலேயே ராமலிங்க அடிகளார் அவருடைய பொழுதுகளை கழிக்கிறாரு அந்த சமயத்துல இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் குழந்தை அல்லவா நானு மற்ற மனிதர்களை போல வாழையடி வாழையாக பிறந்த குழந்தையா நானு அப்படி இல்லையே உன்னிடமிருந்து வந்த குழந்தை தானே நானு ஆனா எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருக பெருமானே நீ எனக்கு மட்டுமே காட்சி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வருந்தி ஒரு பாடலை பாடுறாரு இந்த பாடல் பாடி முடிவடையக்கூடிய அந்த நேரத்துல முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தோற்றத்தை அவருடைய அறையில இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில காட்சி கொடுக்கிறாரு இப்படி முருகப்பெருமானே நேரடியாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு வள்ளலார் அவர்களுக்கு இவ்வாறாக இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல சென்னையில மிகப்பெரிய தங்கம் வைரம் இந்த வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி தான் சோமு செட்டியார் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு வருடமும் இறைவனுடைய திருப்புகழை வந்து பாடுவதற்கும் அவருடைய வரலாறை புராணங்களை எடுத்து சொல்வதற்கும் அப்படின்னு ஒரு சொற்பொழிவை ஏற்படுத்துவாரு இந்த சொற்பொழிவுக்கு நிறைய வித்வான்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள பேச சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு வித்வானாக இருந்தவர் தான் ராமலிங்க அடிகளாருடைய அண்ணனாக இருந்த சபாபதி அவர்கள் ஆக இந்த வருடம் சொற்பொழிவாற்றுவதற்காக சபாபதி அவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரை அழைப்பு விடுத்து இருந்தாரு இந்த சோமு செட்டியார் ஆக அந்த நேரத்துல இவர் சபாபதி அவர்களும் சரி நான் வரேன் அப்படின்னு ஒப்புதல் கொடுக்கிறாரு ஆனா என்னைக்கு பேச வேணுமோ அன்று சபாபதி அவருக்கு கடுமையான உடல்நிலை சரியில்லாமல் போகுது சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது சொற்பொழிவு ஆற்ற முடியாது அந்த அளவுக்கு உடல்நிலை மோசமா இருக்குது அப்படிங்கிறத சபாபதி உணர்ந்துக்கிறாரு ஆக தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளாரை அழைக்கிறாரு அழைத்து அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா இது போல என்னுடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருக்குது இதை வந்து நீ அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் சில பாடல்களை பாடி நான் இல்லாத அந்த குறையை நீ அந்த இடத்துல தீர்த்து வைத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருக்கு என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வயது தான் நிரம்பி இருக்குது இந்த சமயத்துல அந்த 9 வயது குழந்தை வந்து சோமு செட்டியார்கிட்ட போய் நின்று இப்படி சில பாடல்களை பாடி தன்னுடைய அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை
அப்படிங்கறதின் வழியாகவே பாடி காமிக்கிறாரு. ஆக இந்த இடத்துல நான் தான் சொற்பொழிவாற்ற போறேன், சொற்பொழிவாற்ற சொல்லியிருக்கிறாரு அண்ணன் அப்படிங்கிற விஷயத்தையும் பாடல்களின் மூலமா எடுத்துரைக்கிறாரு. இருந்தாலும் சோமு செட்டியாருக்கு மனதை கேட்கல, ஒரு அரைகுறை மனதோடையே சரி இருக்கட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை மேடையில ஏத்தி விடுறாங்க. இப்படி சபாபதி அவர்கள் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி, ஒரு சலசலப்பு அந்த இடத்துல ஏற்படுது. ஆனா ஒரு சிறு குழந்தை மேடையில சொற்பொழிவு ஆற்றுவதற்கு ஏறுவதை பார்த்த உடனேயே மக்கள் மனசுல ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஆச்சரியம் ஏற்பட்டு சரி இந்த குழந்தை எப்படிதான் பேசுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இவங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனேயே சேக்கிலாருடைய பாடலை பாடுறாரு ராமலிங்க அடிகளார். இந்த பாடலை மிகவும் ஆழ்ந்த கருத்தோட ரொம்ப ஆழமா இந்த பாடலை பாடும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மெய் மறந்து அந்த பாடலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு சொற்பொழிவு நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் எல்லாரும் மிக அமைதியாக இருந்து அந்த சொற்பொழிவை கேட்கிறாங்க. சொற்பொழிவு இரவு முழுவதும் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் யாருமே அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அதற்கு பிறகு சொற்பொழிவு முடிந்ததுக்கு பிறகு மக்கள் எல்லாம் சென்றதுக்கு அப்புறம் சென்னை நகரம் முழுவதுமே இப்படி ஒரு சிறு வயது பையன் சோமு செட்டியாருடைய சொற்பொழிவுல பேசுறான் அப்படிங்கிறது சென்னை நகரம் முழுவதும் வந்து பரவ ஆரம்பிச்சது. ஆக அடுத்த நாள் அந்த சிறுவனுடைய சொற்பொழிவை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மக்கள் மத்தியில இருந்தது. அப்போ சோமு செட்டியார் என்ன பண்றாரு அப்படின்னா சபாபதி அவருடைய வீட்டுக்கு போறாரு. சபாபதி அவருடைய வீட்டுக்கு போன உடனேயே சரி சோமு செட்டியார் வந்து ஒரு அதிருப்தியில தான் நம்மளை வந்து பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலதான் என்னால் நேற்று வர முடியல, ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சபாபதி. அப்போ சோமு செட்டியார் என்ன சொல்றாரு, நீங்க எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டாம், நீங்க உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்க, முழுவதும் சரியாகட்டும். ஆக இன்னைக்கும் வந்து நீங்க உங்களுடைய தம்பியை தான் வந்து சொற்பொழிவாற்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு வேண்டி கேட்டு கொள்வதற்காகத்தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய தம்பியிடமே நான் கேட்டேன், நாளைக்கும் நீங்க தான் வந்து சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு கேட்டேன், மக்கள் எல்லாரும் வந்து இப்படிதான் வந்து சொன்னாங்க, ஆனா அண்ணனுடைய கட்டளை எனக்கு கிடைக்கணும், அப்போ அண்ணன் உத்தரவு விட்டாங்க அப்படின்னா நான் நாளையும் வந்து சொற்பொழிவு ஆற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ராமலிங்கம். ஆக உங்ககிட்ட உத்தரவு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய தம்பியை அனுப்பி வைங்க அப்படின்னு அன்பு கட்டளை இடுறாரு. இதை கேட்டு அதிசயம் அடைகிறாரு, ஆச்சரியம் அடைகிறாரு சபாபதி. தன்னுடைய தம்பிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசுக்குள்ள இருந்தது. அப்படின்னாலும் தன்னுடைய மனைவியான பாப்பாத்தி அம்மாள் கிட்ட இந்த அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிறத கேட்கிறாரு. அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு நல்ல அறிவு கூர்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவன்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு ராமலிங்க அடிகள் வந்த உடனேயே அவர்கிட்ட சொற்பொழிவாற்றுவதற்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாரு. சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவிட்டு ராமலிங்க அடிகளாரை திறமும் அடுத்த நாள் வந்து சொற்பொழிவாற்ற அனுப்பி வைக்கிறாரு. இப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவருடைய அண்ணன் சபாபதியும் அவங்களுடைய அண்ணி பாப்பாத்தி அம்மாளும் சரி எப்படி தான் இவர் இப்படி சொற்பொழிவு ஆற்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம், இவனுடைய சொற்பொழிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்திற்கு இவங்களுடைய அண்ணனும் அன்னையும் போறாங்க. போகும் பொழுது நாங்க தான் அப்படின்னு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய முகத்தையும் உடலையும் துணியால மறைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ல இவங்களும் ஒருத்தங்களாக ஒரு மூலையில போய் நிக்கிறாங்க. இப்படி நின்றுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுதே இவங்களுக்கு மெய் சிலிர்த்து போகுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் கூட இல்லை, மக்கள் நிற்பதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு சிறு குழந்தை மிக அழகாக சொற்பொழிவு செய்தான் அப்படிங்கிறது சென்னை நகரம் முழுவதும் தெரிந்ததுக்கு பிறகு இன்னைக்கும் அந்த குழந்தையுடைய சொற்பொழிவை காணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள் கூட்டம் திரள ஆரம்பிச்சிருக்குது. அந்த சமயத்துல தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் இவங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ சிறு குழந்தையாக இருந்த ராமலிங்க அடிகளார் மேடை மேலே ஏறி வராங்க. எல்லா மக்களும் மிக நிசப்தமாக அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக
இருந்த உடனே இவருடைய சொற்பொழிவு ஆரம்பமாகுது. இலக்கணம், தமிழ் பற்றின அனைத்து விஷயங்கள், பாடல்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் எடுத்து சொல்றாரு. கடவுள் யாரு, கடவுளை எப்படி வழிபடணும், கடவுள் எங்க இருக்கிறாரு, அதே போல தமிழ்னா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மிக அழகாக கணீர் கணீர் என்ற வார்த்தைகள்ல இருந்து ஒரு புயல் போல இவங்களுடைய சொற்பொழிவு இருக்குது. இதை பார்த்த உடனேயே இவங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், இவங்களுடைய கண்கள் கலங்கி நிற்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய அறிவு கூர்மை கொண்ட இந்த தம்பியைவா நம்ம இத்தனை நாட்கள் அடித்து துன்புறுத்தணும், நிறைய தண்டனைகள் கொடுத்து இவனை வந்து நாம இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய அண்ணன் சபாபதிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் ஏற்படுது. அதற்கு பிறகு இந்த சொற்பொழிவு முடிவதற்கு முன்பே இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதற்கு பிறகு இரவு அதிக நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ராமலிங்க அடிகள் தன்னுடைய சொற்பொழிவை அவர் தாமாகவே நிறுத்தி கொண்டார். இப்படி நிறுத்தினதுக்கு அப்புறம் சோமு செட்டியாருடைய மகிழ்ச்சி வெள்ளம் அப்படிங்கிறது தாங்க முடியாம என்ன பண்றாரு அப்படின்னா, மேடையிலேயே அந்த சிறுவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை வந்து பாராட்டுறாரு இந்த சோமு செட்டியார். அதற்கு பிறகு சோமு செட்டியாருடைய வண்டியிலேயே இவங்க போறாங்க ராமலிங்காடிகளுடைய வீட்டுக்கு. அப்படி போகும் பொழுது அண்ணனும் அண்ணியாரும் வீட்டில இருந்து அவங்கள வரவேற்கிறாங்க. ராமலிங்காடிகள் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே இருவரும் அவருடைய கால்களில் விழுந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் ராமலிங்காடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய காலில் விழுந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உன்னுடைய மதிப்பு உன்னுடைய புகழ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இத்தனை நாட்களாக நாங்கள் உன்னை வந்து துன்புறுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க அவங்களுடைய அண்ணன். ஆனால் இதற்கு மேலே நீங்கள் எங்கிட்ட மன்னிப்போ அல்லது கால்களில் விழுறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்தக்கூடியவர்கள், உங்களுடைய அரவணைப்பில் தான் நான் இருக்கேன், ஆக நீங்கள் யாரும் என்னை வந்து இது போல் தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வாறு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிறாரு. அன்றிலிருந்து அவர் என்ன செய்தார் அப்படின்னாலும் அவங்களுடைய அண்ணனும் அண்ணியும் அவரை கடவுளாகவே பாவித்தாங்க, கடவுள் செய்யக்கூடிய செயலாகவே நினைத்தாங்க. இவன் சாதாரண மனிதன் அல்ல, இவன் தான் கடவுள் அப்படிங்கிறதையும் இவங்க உணர்ந்தாங்க. அப்படி இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் இவருக்கு 12 வயது நிரம்புது. இந்த 12 வயது நேரத்தில் இவர் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு தினந்தோறும் செல்கிறாரு. அங்கே திருவொற்றியூருக்கு போயிட்டு திரும்ப இவர் 7 கிணறுக்கு வர்றது எல்லாமே நடந்தே போயிட்டு நடந்தே வந்தும் இருக்கிறாரு. இப்படி பலவிதமான கவி பாடுறது, பலவிதமான பாமாலைகள் சூட்டுவது, பலவிதமான பாடல்கள் எழுதுவது, திருவருட்பா எழுதுவது அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் இவருக்கு திருமண வயது நெருங்குது, அதாவது 27 வயது இவருக்கு நிரம்பி முடியுது. அதனால் அவங்களுடைய பெற்றோர்கள், அதாவது அவங்க அண்ணன் அவங்களுடைய தம்பி உற்றார் உறவினர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய தாயாரும் வந்து இல்லற வாழ்வில் நீ வந்து திளைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராமலிங்காடிகள் வந்து என்ன சொல்கிறாரு, மறுக்கிறாரு, என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனால் எல்லாரும் ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. எல்லாருடைய வற்புறுத்தலின் பேர்லேயும் இவர் திருமணம் செய்து கொள்கிறாரு. யாரை திருமணம் செய்து கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அக்காவாக இருக்கக்கூடிய உண்ணாமலை என்ற அவங்களுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய தனக்கோடி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாங்க. என்ன காரணம் இவர் ஏன் திருமணம் செய்து கொண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெரியும் தனக்கோடியுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு புரியும். இவங்க அந்த தனக்கோடி வந்து சொல்றால் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவள் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அது மட்டுமல்லாது தன்னுடைய அக்காள் மகள் தன்னை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட ஒரு லட்சியத்தோடு இருக்கிறா அப்படிங்கிறதையும் இவர் புரிந்து கொள்கிறாரு. அவங்களுடைய ஆசைகளை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்கிறாரு ராமலிங்காடிகள். இப்படி திருமணம் இனிதே நிறைவேறி முடியுது. திருமணம் முடிந்து இவங்களுக்கு முதல் இரவு ஏற்பாடு செய்யப்படுது. இந்த முதல் இரவில் ஆணும் பெண்ணும் இணைந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ராமலிங்காடிகளும் தனக்கோடியும் அந்த அறையில் அமர்ந்திருக்கிறாங்க. நிசப்தமாக அமர்ந்திருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த நிசப்தத்தை ராமலிங்காடிகள் கலைக்கிறாரு. தனக்கோடி, இந்த இடத்துல ஒருத்தங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா உடலுடன் கலந்து, உள்ளத்துடன் கலந்து, உயிருடன் கலந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் ஏற்பாடு செய்யப்படுது. ஆனால் இந்த நாள் வந்து நானும் நீயும் அமர்ந்து பேசக்கூடிய இறுதி நாள் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ராமலிங்காடிகளார்.
இந்த சமயத்தில் அந்த பெண் என்ன சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக அழுதுருக்கணும். ஏன்னா முதல் நாள் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட கனவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இப்படி வந்து ஒரு பதில கேள்வி கேட்டா, கேள்வியுற்றா அப்படின்னு சொன்னால் அது வந்து அவளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா. ஆனால் தனக்கோடி அளவே இல்லை, அழாமல் எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ ராமலிங்க அடிகளார் என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டது மட்டுமல்லாது நான் தாலி கட்டினது அப்படிங்கிறது கடவுள் எனக்கு இட்ட கட்டளை, இது வந்து காலத்தின் கட்டாயம், அதனால நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட உன்னை என்னுடைய மனைவியாக பார்க்க முடியல, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு கடவுளாகத்தான் காட்சி அளிக்குது, உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆன்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் ஒன்றாக இருப்பது போல நான் உணர்றேன், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி உன்னை பார்த்து ஒரு மனைவியாக நெருங்கணுங்கிற எண்ணம் என்னிடத்துல கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. இதை சொன்ன உடனேயே தனக்கோடி மிகவும் சத்தமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஆசைகளை வென்றவர், நான் ஆசைகளை கொன்றவள், என்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் கொன்று அதை புதைத்து விட்டு இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு கணவனாக வரணும், உங்களை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு உரிமை என்னிடம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஒரு பெண்ணும் உங்ககிட்ட உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை வந்து நான் திருமணம் செய்து கொண்டேன், மற்ற ஆண்களை போல இந்த முதலிரவில் நீங்கள் என்னை தொட்டு தழுவிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சராசரியான ஒரு மனிதனாக இருந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் இந்த புற வாழ்க்கையில் இல்லாமல் சிற்றின்பத்தில் திளைக்காமல் பேரின்ப வாழ்க்கைக்கு பயணம் செல்லக்கூடியவர், உங்களுடைய இந்த பயணத்தில் கண்டிப்பாக நான் எந்த காலமும் தடையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ராமலிங்க அடிகளுடைய கண்களில் கண்ணீர் பெருகி வருது. உன்னை பார்க்கும் பொழுது சரஸ்வதி தாயாக, பார்வதி தாயாக என்னுடைய கண்களுக்கு காட்சி அளிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கை கூப்பி நிற்கிறாரு ராமலிங்க அடிகள். என்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் என்னை பார்த்து கரங்கள் குவிக்கக்கூடாது அப்படின்னு குவித்த கரங்களை தொடுறாங்க அந்த பெண். அதுதான் ஒரு பெண் முதன் முதலாக ராமலிங்க அடிகளாரை தொட்டது, அதே போல அதுதான் இறுதியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை தொட்டிருக்கிறேன் ஆனால் அவளிடம் கலந்து விடவில்லை அப்படின்னு ராமலிங்க அடிகள் பின்னாட்கள்ல மிக தெளிவாக எழுதியிருப்பாரு. அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியான தனக்கோடியிடமிருந்து விடைபெற்று கொண்டு கடவுள்னா யாரு அப்படிங்கிற தன்னுடைய தேடுதலுக்காக 1858 உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் இவர் சுற்றி திரிய ஆரம்பிச்சாரு. அப்படி வெளிவந்ததுக்கு அப்புறமா இவர் சிதம்பரத்தில் இறுதியாக அடைந்தார். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய அன்புக்குரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் என்னுடைய இல்லத்தில் நீங்கள் வசிக்கணும் அப்படின்னு அன்பு கட்டளை இடுறாரு. அவருடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்ட வள்ளலார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் வசிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கும் பொழுது இவர் எப்பொழுதும் எழுதக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறாரு, பாடல்கள் இயற்றக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. இப்படி பாடல்கள் இயற்றும் பொழுது இரவு வேளையில் விளக்கு ஏற்றி வைத்து கொண்டு இந்த பாடல்களை வந்து ஏற்றுவார். இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய இடத்துல விளக்குக்கான எண்ணெய் வந்து நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு பானை வந்து உடைஞ்சு போயிடுது. உடைஞ்சு போனதுனால அவங்களுடைய மனைவி, அதாவது அந்த அன்பருடைய மனைவி, ஒரு புது பானையை வாங்கி வைக்கிறாங்க. அந்த பானை வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றி திரும்ப எண்ணெயை நிரப்பி வைக்க அந்த பெண்மணி மறந்து போயிடுறாங்க. ஆக இரவு வேளையில் ராமலிங்க அடிகளார் வந்து அமர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒளி மங்கும் போதெல்லாம் தண்ணி அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து இவர் விளக்குக்கு ஊற்றி ஊற்றி எரிய வச்சிருக்கிறாரு. இரவு முழுவதும் எண்ணெய் இல்லாமல் தண்ணீரிலேயே அந்த விளக்கு எரிஞ்சிருக்குது. அப்படி தண்ணீரில் விளக்கு எரிந்த அற்புதம் அன்று நடந்தது. அதற்கு பிறகு 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற சங்கத்தை இவர் தோற்றுவித்தார். அதற்கு பின்னால் அதற்கு சமரச சுத்த சன்மார்க்க மையம் என்று அதனுடைய பெயர் வந்து மாற்றப்பட்டது. இவருடைய கொள்கைகளாக அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்பவர் ஒருவர் தான், கடவுள் வந்து ஒளி ரூபத்தில் தான் நமக்கு அருள் பாலிக்கிறாரு, அதே போல் சிறு தெய்வங்களின் பெயரில் நம்ம உயிர் பலியிடக்கூடாது, மாமிச உணவினை நம்ம உட்கொள்ளக்கூடாது, ஜாதி மதம் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கவே கூடாது, பிற உயிர்களையும் தன்னுடைய உயிர் போலவே நம்ம பாதுகாத்து வரணும்,
பசித்த உயிருக்கு தேவையான உணவை நாம் வழங்கணும். இதுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் தான் இறைவனை அடையக்கூடிய மிகப்பெரிய வழி அப்படிங்கிறதையும் இவர் தன்னுடைய கொள்கைகளாக சொல்கிறாரு. அதே போல் மனைவி இறந்தால் ஆண்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அதே போல் வேதம், புராணம், இதிகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பாதீங்க. அவை எதுவுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது. பசித்த வயிறுக்கு உணவு போடணும், அதை விட மிகப்பெரிய தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது போல் தன்னுடைய இந்த கொள்கைகள் எல்லாம் வெளியிட்ட வள்ளலார் பின்னாட்களில் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னதான சபையை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதற்கு பிறகு 1867 மே மாதம் 23rd வடலூரில் இருக்கக்கூடிய பார்வதிபுரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 80 காணி நிலம் வாங்குறாரு. தானமாக வாங்கி இங்கே ஒரு அன்னதான சபை ஏற்படுத்துகிறாரு. இதற்கு சமரச வேத சன்மார்க்க தர்மசாலை என்ற பெயரை வைக்கிறாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசாலை என்ற பெயரும் இவராலேயே மாற்றப்பட்டது. இந்த தர்மசாலையில் மக்கள் வழங்கக்கூடிய பொருட்களை வைத்து சாதி, மதம், இனம், நிறம், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல், இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லா மக்களுக்கும் பொதுப்படையாக அங்கே உணவு அப்படிங்கிறது அன்னதானமாக வழங்கப்பட்டது. இன்றும் அதே போல் இந்த இடத்துல அன்னதானம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு பிறகுதான் ராமலிங்க அடிகளாக இருந்த ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்ற பெயர் இடப்பட்டார். அதற்கு பிறகு வள்ளலார் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். இந்த சமயத்தில் வேட்டவளம் ஜமீன்தாராக இருக்கக்கூடிய அருணாச்சல வசந்த கிருஷ்ண வானாதிராய அப்பாசாமி பண்டாரியார் என்ற நபருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. இந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவிக்கு நோய் பிடிச்சிருக்குது, 2வது மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குது. இதனால் அவர் ரொம்ப அவதி விடுறாரு. இந்த அவதியை வந்து வள்ளலார் இடத்துல கொண்டு வந்து சொல்கிறாரு. ஆக வள்ளலார் அவருடைய இல்லத்திற்கு போகிறாங்க. அப்படி போகும்போது வள்ளலாருடைய கால் பட்ட அடுத்த மாதத்திலேயே பிடித்திருந்த பேய் அவங்கள விட்டு விலகி போணுச்சு. அது மட்டுமல்லாது இவர் மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை உண்ட அடுத்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய இன்னொரு மனைவிக்கு நோயும் தீர்ந்து போனது. இப்படி நோயையும் பேயையும் தீர்த்து வைத்து இவர் அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டியிருக்கிறாரு. இப்படி இவர் பேயையும் ஓட்டியிருக்கிறாரு, நோயையும் தீர்த்து வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற இவருடைய புகழ் அப்படிங்கிறது நாடெங்கும் பரவ ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு இவரை காண வரக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆனால் தனிமையை மட்டுமே விரும்பினவர் ராமலிங்க அடிகள். ஆக இந்த இடத்துல, அதாவது இந்த வடலூரில் இருந்து இவர் வெளியே போயிட்டு மேட்டுக்குப்பம் என்ற பகுதிக்கு இடம்பெயர்றார். அந்த இடத்துல ரொம்ப நாளாக உபயோகம் செய்யாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வைணவ திருத்தலத்துக்கு போகிறாரு. அந்த திருத்தலத்தில் இவர் சில வருடங்கள் வந்து இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் இவர் என்ன பெயர் வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வளாக திருமாளிகை அப்படிங்கிற பெயர் இந்த இடத்துக்கு அவரே சூட்டியிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவர் அடிக்கடி பிரம்மதண்டிகா யோகத்தை செய்தும் இருக்கிறாரு. பிரம்மதண்டிகா யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, இரண்டு புறங்களிலும் சட்டியில் நிலக்கரிகள் வந்து கனன்றுட்டு இருக்கும், அந்த வெப்பத்துக்கு நடுவில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்வது. இவருடைய உடல் வந்து ஒரு நெருப்பு குழம்பாக இவர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த பிரம்மதண்டிகா யோகம் அப்படின்னும் சொல்லலாம். இறைவனை ஒளி வடிவமாக பார்த்த வள்ளலார் அதற்கு பிறகு ஒளி திருக்கோயில் ஒன்றினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1871 ஒரு ஒளி திருக்கோயிலை ஏற்படுத்தினார். இந்த கோயிலுக்கு இவர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை அப்படிங்கிறது தான். அதற்கு பிறகு 1872 வருஷம் இவர் அந்த இடத்துல தைப்பூச திருநாளில் முதன் முதலாக தீபத்தை ஏற்றாரு. அதற்கு பிறகு 1873 வருஷம் 10வது மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய சொற்பொழிவை ஏற்படுத்துகிறாரு. இந்த சொற்பொழிவு தான் பேர் உபதேசம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல் இந்த திருக்கோயிலை முழுவதுமாக வடிவமைத்தது யார் அப்படின்னா, வள்ளலார் தான் வடிவமைச்சிருக்கிறாரு. இது எண்கோண வடிவு கொண்ட ஒரு திருக்கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள மத்தியில் 4 தூண்கள் இருக்கக்கூடியதாகவும் அதை சுற்றி 12 தூண்கள் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாகவும் இருக்குது. இந்த 4 தூண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இறைவன் வந்து இருக்கிறாரு அப்படின்னும், அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த 12 தூண்கள் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து சுற்றி வரக்கூடிய அளவு இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இவர் வந்து வடிவமைச்சு. இந்த இடங்களில் அமர்ந்து நம்ம தியானம் செய்யலாம், இறைவனை நினைத்து தியானிக்கலாம், இது போன்ற செயல்களில் நம்ம ஈடுபடலாம். இந்த 4 தூண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வள்ளலார் அவர்கள் சித்தி பெற்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாது
वडलूर मेटकुपम पलर दीपम अभी इं अणिया और दीपकोल इं वडलूरक सभपूस तिरना अब अंकू मेवरम अन्दान अभी मि विमर्शपूस तिरना अब पाती त्रे अभी विोति रूप मनि तन विषय पार्क क्या मिपे तत्व त्रेपे वन कम சிவப்பு பொன்னிறம் வெண்மை நிறம் அதே போல கலந்த நிறங்கள் அணிந்த ஏழு திரைகள் வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்குது இந்த ஏழு திரைகளும் ஒவ்வொன்றாக விளக்கப்பட்டு அதற்கு பிறகு இறுதியில தான் இந்த ஜோதி காண்பிக்கப்படுது இதற்கான அர்த்தம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இதுதான் அதாவது பல திரைகள் மாயையில சிக்கிட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில இந்த திரைகள் எல்லாத்தையும் நாம விளக்கி பார்த்தோம் அப்படினா அழகான பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவில இருக்கக்கூடிய ஆன்மாவையும் இறைவனையும் நம்மால் அடைய முடியும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குவதற்காக தான் இந்த கோயில்ல இந்த ஜோதி அப்படிங்கிறது காண்பிக்கப்படுது மாயா சக்தி கிரியா சக்தி பராசக்தி இச்சா சக்தி ஞான சக்தி ஆதி சக்தி சித் சக்தி அப்படினு சொல்லக்கூடிய ஏழு வகையான சக்திகளை கடந்து விளக்கி நம்ம வரும்பொழுது இறைவனாக இருக்கக்கூடிய ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய கடவுளை நம்மால அடைய முடியும் மரணமில்லா பெருவாழ்வை நம்மால் பெற முடியும் அப்படிங்கறத எடுத்து காட்டக்கூடியதுதான் இந்த திரைகளுடைய ரகசியம் அப்படிங்கறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் இது மட்டுமல்லாது பசியை பற்றியும் ஜீவகாருண்யத்தை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்களை வள்ளலார் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு பசினா என்ன இந்த பசியை தீர்ப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பசியை நாம இல்லாமல் செய்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் இவர் மிக அழகாக எடுத்துரைச்சிருக்கிறாரு அதே போல ஜீவகாருண்யம் அப்படின்னு உயிர்களுக்கு நாம நல்லது செய்யணும் அப்படிங்கறத மக்களுக்கு வந்து மிக தெளிவாக ஆழமாக பதிய வச்சிருக்கிறாரு இவராக வள்ளலார் செய்த சில சித்துகள் அவர் செய்த சில அற்புதங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் ஒரு சமயம் இவருடைய தர்மசாலையில அன்னதானம் செய்வதற்கு மறுநாள் அன்னதானம் செய்வதற்கு உண்டான அரிசி தீர்ந்து போகுது ஆக அங்க இருக்கக்கூடிய பணியாட்கள் எல்லாம் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வள்ளலார் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க இப்படி மறுநாளுக்கு அரிசி தீர்ந்து போயிடுச்சு அப்படினு சொல்றாங்க இதை கேட்ட வள்ளலார் திடீர்னு ஒரு இடத்துல ஓரமாக அமர்ந்து தியானத்துல ஈடுபடுறாரு தியானத்துல ஈடுபட்டுட்டு நாளை அரிசி வந்துரும் அப்படினு சொல்றாரு இத பார்த்து அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் மறுநாள் பொழுது விடியறதுக்கு முன்பே மூன்று வண்டிகள் கட்டிக்கிட்டு ஒரு அன்பர் அந்த தர்மசாலைக்கு வராரு அந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் பிற உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து குவியுது அதை பார்த்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு ஒரு வியப்பு ஏற்படுது
எப்படி நீங்க இத கொண்டு வந்தீங்க யார் உங்களுக்கு வந்து இத கேட்டா அப்படினு சொல்லி கேக்குறாங்க அப்போ அந்த நண்பர் என்ன சொல்றாரு வள்ளலார் அவர்கள் நேற்று என்னிடம் வந்து இப்படி அரிசியும் பிற உணவுப் பொருட்களும் வேண்டும் அப்படினு சொன்னாரு இத வந்து என்னுடைய கட்டளையாக நான் ஏற்றுக்கொண்டு மூன்று வண்டிகளை கட்டி கொண்டு நான் உடனே இந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படினு சொல்றாங்க தியானத்தில் அமர்ந்து இவர் மற்ற இடத்துக்கு சென்றிருக்கிறாரு அப்படிங்கிறது அதற்கு பிறகு தான் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் புரிஞ்சது அதே போல வள்ளலார் தர்மசாலைக்கு வெளியில அமர் உச்சி பொழுதுல தியானத்துல ஈடுபடுவது வாடிக்கையா வைத்திருக்கிறாரு அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான காட்சி அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அமர்ந்திருக்கும் பொழுது உச்சி பொழுதுல சூரியனுக்கும் இவருக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு ஒளி கம்பம் இருப்பது போன்ற ஒரு காட்சி அனைவருமே பார்த்திருக்கிறாங்க இதே போல இவர் மிகப்பெரிய சித்தர் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு காட்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இது போல எப்பொழுதும் தியானம் செய்வதற்காக தர்மசாலைக்கு வெளியில அமர்ந்திருக்கிறாரு அமர்ந்து இவர் கொஞ்ச நேரம் தியானம் செய்ததுக்கு பிறகு இவரே காணாம போயிடுறாரு இவர் ரொம்ப நேரம் வெளியே தியானம் செய்கிறாரே அப்படின்னு அந்த இடத்துல இருந்த ஒரு அன்பர் சண்முகம் என்ற பெயர் கொண்ட அவர் வந்து இவரை தேடி அதாவது வள்ளலாரை தேடி போறாரு அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியில இவருடைய கை கால் தலை உடம்பு அப்படின்னு ஒவ்வொரு பாகமும் துண்டு துண்டாக கிடக்குது இதை பார்த்த உடனேயே இறைவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இந்த அன்பருக்கு மயக்கமே வந்துச்சு இவர் மயக்கம் போட்ட அடுத்த நிமிடத்திலேயே அந்த கை கால்கள் தலை உடம்புன்னு பிரித்து கடந்த அந்த உடல் பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கு பிறகு அந்த அன்பரை எழுப்பி இனி இது போல என்னை தேடி வராதே அப்படின்னு சொல்லி தர்மசாலைக்கே அனுப்பி வைக்கிறாரு வள்ளலார் அதே போல கோடை காலத்துல தர்மசாலைக்கு வந்த பல மக்கள் மழை இல்லாம பயிர்கள் எல்லாம் வாடி போகுது அது மட்டும் அல்லாது ஆடுகள் மாடுகள்னு சொல்லி எல்லா கால்நடைகளும் ரொம்ப பசியில வாடுது அப்படின்னு தங்களுடைய கவலையை அவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க உடனேயே வள்ளலார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல தியானத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு அவருடைய அறைக்கு சென்று அறை கதவை பூட்டி கொண்டு தியானத்துல ஈடுபட்டு பிறகு வெளியே வந்த உடனேயே என்னுடைய காலில் ஒரு செம்பு தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி அவருடைய கால்களில் ஒரு செம்பு தண்ணியை ஊத்துன சிறு நேரத்திலேயே என்ன ஆகுதுன்னா வானத்துல மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்து அந்த இடமே செழித்து மக்களுக்கு மிகப்பெரிய செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இதை கேள்வியுற்ற பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்த மக்கள் கிராமத்துல இருந்த சில மக்கள் வந்து என்ன பண்றாங்க இவர்கிட்ட வராங்க எங்களுடைய ஊர்லயும் இது போல மழை இல்லாமல் இருக்குது எங்களுக்கும் நீங்க ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட உடனேயே வள்ளலார் என்ன பண்றாரு அவங்களுடைய கிராமத்துக்கும் போறாரு போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆறுகள் இருக்குது ஆறு ஆறுகளும் வந்து வற்றி போயிருக்குது எந்த நீர்நிலையிலும் நிரம்பாமல் இருக்குது ஆக இவர் தியானத்துல ஈடுபட்டு தன்னுடைய தலையில ஆறு குடம் தண்ணீர் ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு ஆறு குடம் தண்ணி அவருடைய தலையில ஊற்றப்படுது ஊற்றப்பட்டு சிறிது நேரத்திலேயே அங்க மிகப்பெரிய அளவு மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது அங்க இருந்த ஆறுகளும் வந்து நிரம்பி வழியுது ஏரி குளம் குட்டை கிணறு அப்படின்னு எல்லா நீர்நிலைகளையும் நிறைஞ்சு வழிய ஆரம்பிக்குது அதே போல இவருடைய தர்மசாலைக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு குளம் மரம் செடி கொடிக்கு இடையில நடுவுல ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துல வந்து எப்பொழுதும் தண்ணீர் நிறைஞ்சே இருக்கும் இந்த குளத்திலயும் வந்து தண்ணீர் வந்து வற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே வள்ளலார் வந்து அந்த குளத்துல போய் கைகளை மட்டும் வைக்கிறாரு கைகளை வைத்த உடனேயே அந்த குளத்துக்குள்ள இருந்து நீர் பொங்கி வெளிவர ஆரம்பிச்சிருக்குது இப்பவும் இந்த இடத்துல இந்த குளத்துல நீர் வந்து கோடை காலத்துல கூட வற்றாமல் தான் இருக்குது இந்த குளத்துல நாம குளிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் நீங்கிறது மட்டுமல்லாது நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க வள்ளலார் அதே போல மிகப்பெரிய மருத்துவ சக்தி கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு மிகப்பெரிய மருத்துவத்துல ஒரு கைதேர்ந்தவராகவும் இருந்திருக்கிறாரு இவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய பேருக்கு வந்து நோய்களை தீர்த்து வைத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய 44வது வயதுல ஒரு அம்மனுக்கு வந்து சொற்பொழிவு ஏற்றணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு இப்படி வந்து சொற்பொழிவு ஆற்றுங்கன்னு கேக்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சொற்பொழிவு ஆற்றேன் சொற்பொழிவு ஆட்டும் போது பாடல் பாடணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாடலையும் நான் பாடுறேன் ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா எனக்குன்னு நீங்க வந்து ஒரு உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்குன்னு பலியிடத்துக்கு சில உயிர்களை வைத்திருக்கிறீங்க இல்லையா இந்த உயிர்களை வந்து நீங்க பலியிட மாட்டேன் அப்படின்னு
அதேபோல ஒருத்தன் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அவனுடைய வாழ்க்கையில காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் பொழுது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யும் பொழுது நோய் அண்டாமல் அவனால் இருக்க முடியும், நோய்கள் ஏற்பட்டா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், ஒரு ஒரு வாழ்நாள் முழுவதும் அவனுடைய நடைமுறை வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 27 மேற்பட்ட கொள்கைகளை வந்து வள்ளலார் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல இவர் செய்த இன்னொரு சித்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு, ரசவாதம் அப்படிங்கிற கலையை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல பொருள் செலவு செய்து செய்து மிகப்பெரிய அளவு வறுமை நிலையை அடைகிறாரு. அப்போ அவருடைய வீட்டை கடந்து சென்ற வள்ளலார் கிட்ட அந்த நபர் போயிட்டு, இது போல நான் மிகப்பெரிய அளவு பொருட்களை வந்து நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழறாரு. அந்த சமயத்துல ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்றாரு. தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணீர் வந்த உடனேயே தெருவில் இருக்கக்கூடிய மணலை எடுத்துட்டு வர சொல்றாரு. தெருவில் இருக்கக்கூடிய மணலை எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள இவர் அந்த மணலை போடுறாரு. மணல் மேலே இருக்கும் பொழுது மணலா இருக்குது, அது உள்ளே போக போக கீழே தங்கும் பொழுது தங்கமாக மாறிடுது. இதை பார்த்த உடனேயே இந்த ரசவாதம் எவ்வளவு எளிமையான கலையா இருக்குது அப்படிங்கிறத அந்த அன்பர் நினைக்கிறாரு. அப்போ அதாவது ராமலிங்க அடிகளார் கிட்ட கேட்கிறாங்க, இந்த ரசவாத கலையை என்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரசவாதம் அப்படிங்கிறது மிக எளிமையான கலைதான், ஆனா இந்த கலை வந்து யாருக்கு சாத்தியப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஒருவர் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கலை சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னது மட்டுமல்லாது, நீங்க ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தை இதுவரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற சமயத்துல அந்த உணவு பதார்த்தத்தை நீங்க வாயில போட்டு மென்னு சாப்பிடாத வரைக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய சுவை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை நாம் அனுபவிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு அதிக அளவுல இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இறைவனும், இறைவன் வந்து நமக்கு பிடித்தமான ஒரு பதார்த்தம். அந்த இறைவனை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு இறைவனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம இறைவனை வந்து முதல்ல நம்ம உணர ஆரம்பிக்கணும், அவனை வந்து நம்ம சுவைக்க ஆரம்பிக்கணும். இறைவனை சுவைக்கணும் அப்படிங்கறத வெறும் பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் நம்மளால சுவைக்க முடியாது. அது எப்படி நம்மளால சுவைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரியங்கள் கரணங்கள் ஜீவன்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து நம்ம இறைவனை தேட முயற்சி செய்யணும். இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்பை மட்டும் என்னைக்கும் விட்டுடாம இப்படி இறைவனை நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுது இறைவனுடைய சுவை அப்படிங்கிறது மிக அலாதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ஆசைகளை கோபம் பொறாமை போன்ற சின்ன சின்ன சிற்றின்பங்கள் இதெல்லாத்தையும் நம்ம விட்டுடணும் அப்படின்னும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உபதேசத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு வள்ளலார் அவர்கள். அதே போல இறைவனாகப்பட்டவன் உருவமாக இல்லாமல் மிகப்பெரிய ஜோதி வடிவுல ஒரு ஒளி ரூபமாக இந்த உலகத்துல மேல் உலகம் கீழ் உலகம் நடு உலகம் அப்படின்னு பல உலகங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த அண்டத்துல எப்பொழுதும் ஒளி ரூபமாக ஆடிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஆட்டவிக்கக்கூடிய ஒரு அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறாரு இறைவன் அப்படிங்கிறத வெளி சொல்லியிருக்கிறாரு. இப்படி இவர் நமக்கு வெளி சொன்ன ஒரு விஷயம்தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜோதியை இந்த உலகத்தை உருவாக்கியவர் என்பதுதான் இந்த அருட்பெரும் ஜோதி என்பதற்கான அர்த்தம். தனிப்பெரும் கருணை அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாவற்றுக்கும் தேவை
தேவையானவற்றை அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் வழங்கிட்டு வராரு அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த தனிப்பெரும் கருணை. ஆக அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இறைவனை இவர் துதிப்பாடுறாரு. இது மட்டுமல்லாது ஜீவகாருண்யம் தான் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் எடுத்துரைச்சிருக்கிறாரு. இப்படி பல விதமான நன்மைகளை வந்து மக்களுக்கு செய்திருக்கிறாரு வள்ளலார் அவர்கள். அதே போல வள்ளலார் அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், அதாவது இந்த ஞான சபையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராசர் கோயிலுடைய நான்கு கோபுரங்களும் அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது தெரியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதற்காகத்தான் இறைவன், அதாவது வள்ளலார் அவர்கள் இந்த இடத்தை வந்து தேர்வு செய்தாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இதற்கு பிறகு வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கருமுளைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டு குப்பம் என்ற பகுதியில் இவர் எப்பொழுதும் ஒரு இடத்துக்கு நின்று தியானம் செய்வார். இந்த தியானம் செய்யக்கூடிய இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு உள்ளே நுழைஞ்சிக்கிறாரு. எப்பொழுதும் போல தியானம் செய்வதற்காக உள்ளே நுழையிறாரு. அப்போ நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டையும் பக்தர்கள்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே தியானம் செய்ய போகிறேன், என்னை யாரும் வந்து கதவை தட்டியோ அல்லது கதவை திறந்தோ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் அதற்கு பிறகு வெளியே வரவே கிடையாது. அவர் ஜோதியான வடிவில் அவர் கரைந்து போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இறைவனுடன் இறைவனாக கலந்துட்டார், ஒளி ரூபமாக மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தை அவர் அந்த ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பே சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஜோதியை வந்து மக்களுக்கு காட்டினார் அல்லவா, அதாவது 1872 வருஷம் அந்த தைப்பூச திருநாளில் அந்த ஞான சபையில் ஜோதி ஏற்றப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் இறைவனானப்பட்டவன் வந்து ஒரு ஒளி ரூபமாகத்தான் இருக்கிறான். இந்த இறைவனை வந்து ஒளி ரூபமாக நீங்கள் பார்க்க பழகணும், வழிபடுவது வந்து ஒளி ரூபமாக வழிபட பழகணும் அப்படின்னும், இனி இந்த ஒளி ரூபமாக நான் மாறுவேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒளி ரூபமாக நான் மாறினதுக்கு பிறகு எல்லாருடைய உடலிலும் நான் வந்து புகுந்து கொள்வேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ஏற்றாற் போலவே இவர் அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் எங்குமே அவர் யாருக்கும் காட்சியளிக்காத வண்ணம் மறைந்து ஒளி ரூபமாக இறைவனுடன் கலந்திருக்கிறாரு. இவ்வாறாக இவர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறாரு. அந்த அறை வந்து இந்த வரைக்கும் இன்னமும் அது வந்து திறக்கப்படாமலே இருக்குது. அந்த கதவு பூட்டியபடியே தான் இருக்குது. ஆனால் அந்த அறைக்குன்னு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் இந்த பூச நாள் வருது இல்லையா, அந்த பூச நாள் வந்து இந்த ஜோதிகள் வந்து ஏற்றப்பட்டதுக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து அந்த அறையை வந்து மக்கள் பார்வையிடுவதற்காக இப்போ பார்வைக்காக அந்த இடம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஜன்னல் வழியாக நம்ம அந்த அறையை பார்க்க முடியும். இவ்வாறு மிகப்பெரிய அளவுக்கு ஜீவகாருண்யத்தையும் பசியையும் போக்கி அன்னதான முறையை உருவாக்கி மக்களுக்கு மிகப்பெரிய அளவு உபதேசங்கள் அனைத்தையும் வழங்கிட்டு சென்றவர் தான் மிகப்பெரிய சித்தராக இருக்கக்கூடிய வள்ளலார். இவருடைய இந்த வழியை பின்பற்றி நாமும் ஜீவகாருண்யத்தை பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இவருடைய இந்த வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல மிக புண்ணிய பொருட்களாக இருக்கக்கூடிய ருத்ராட்ச மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலியால் செய்யப்பட்ட வேல், கருங்காலியால் செய்யப்பட்ட சூலம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், தாமரமணி மாலை, மஞ்சள் மாலை, சந்தன மாலை, கோமதி சக்கரம், சோழி, சங்கு, சாலகிராமங்கள், வானலிங்கம், ஆகாச கருடன் கிழங்கு, திருவோடு போன்ற புண்ணிய பொருட்கள் எல்லாம் எனக்கு வேணும், ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய வெப்சைட்டான adisiddhayogi.com என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூர்ண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய.